வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க சரி சப்பாத்தி சிக்கன் கிரேவியும் வைக்கலான்னு பார்த்தா சிக்கன் கிடைக்கல சரி வீட்டில் இருக்கிற அதையும் செய்யலாம்னு சொல்லிட்டு தேங்காய் துருவி தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் பூண்டு உப்பு கொஞ்சம் த தண்ணி ஊற்றி தேங்காய் சட்னி அரைச்சேன் தேங்காய் சட்னி இட்லி ஊற்றிக்கலான்னு சொல்கிற சொல்லிவிட்டு தேங்காய் சட்னி அரைச்சிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்தான் வந்து என்ன தேங்காய் சட்னியா சப்பாத்தி சிக்கன் கிரேவி செய்யலான்னு சொல்லிட்டு கேட்டான் இல்லை சிக்கன் கிடைக்கலன்னு சொன்னேன் அப்புறம் சட்னியை ஊற்றி பார்த்துட்டு இருந்தான் நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் தண்ணி ஊற்றி வச்சுட்டு சரி அதில் இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு இட்லி ஊற்ற போயிட்டேன் இட்லி ஊற்றிட்டு இருந்தேன் இட்லி ஊற்றிட்டு இருக்கும்போது இட்லியா அப்படின்னு சொல்லி இழுத்தான் ஏன்னா அவனுக்கு நைட்டில் இட்லி சாப்பிட்டா பிடிக்காது அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இட்லி வந்து மல்லிப்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்போ எத்தனை மூலம் தருவீங்கன்னு மொக்கையாக காமெடி பண்ணிட்டு இருந்தான் சரி நம்ம ஒரு சட்னி அரைச்சா பார்த்தா சொல்லிட்டு தக்காளி சட்னி அரைக்கலான்னு சொல்லிட்டு ஏழு எட்டு வர மிளகாய் மூணு தக்காளி நாலஞ்சு வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளி சட்னியும் அரைச்சிட்டேன் அந்த தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் பார்க்கலாம் கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு தாளிக்கலான்னு தாளிக்கலான்னு சொல்லிட்டு தாளிப்பு கரண்டியை வச்சேன் வச்சதுக்கப்புறம் எண்ணெய் டப்பாவில் பார்த்தேன் எண்ணெய் இல்லை சரி இதுங்களும் நமக்கு சதி பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் பிரித்து ஊற்றுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு சரின்னு சொல்லி எண்ணெய் பிரித்து ஊற்றுலான்னு சொல்லிட்டு எண்ணெய் எடுத்து பிரித்து ஊற்றிட்டு இருந்தேன் நான் எப்போவுமே லைட்டாக எண்ணெயெலாம் கொஞ்சம் சிந்திடுவேன் ஒரு வழியாக எண்ணெயை ஊற்றிட்டேன் ஊற்றுனதுக்கப்புறம் தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு வரமிளகா கருவேப்பில இதெல்லாம் போட்டு சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு ஊற்றிட்டு இருந்தேன் அது தாளிச்சிட்டு இருக்க கேப்பில் நீங்கள் நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு வழியாக கரு கரு கருவேப்பிலை கடுகு வரமிளகாலாம் போட்டு சட்னியை தாளிச்சிட்டேன் பார்க்கையில் ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி எனக்கு தோணுச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கையில் ஒரு வழியாக தாளிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி சட்னி சாலைக்குலான் தாளிக்கலான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில போட்டு தக்காளி சட்னியை தாளிச்சிட்டேன் ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் இந்த பேச்சுலருக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டா அந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க அப்புறம் கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறம் தக்காளி சட்னியும் தாளிச்சிட்டேன் யாரும் திட்டிடாதீங்க இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி தான் எங்கள் வீட்டில் சிம்பிள் சாப்பாடு தான் அதுக்குள்ளே இட்லியும் வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் இட்லியை எடுத்து தட்டில் வச்சுட்டு